ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் தோனிக்கு முன்னாடியே தினேஷ் கார்த்திக் வந்து இந்திய அணியில் அறிமுகமாயிட்டாங்க. 2004 தினேஷ் கார்த்திக் இந்திய டீமில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் தோனி வந்து நம்ம இந்திய டீமில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ இந்திய அணியில் கேப்டனாக ராகுல் டிராவிட், கங்குலி இவங்கெல்லாம் இருந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. இதனால் இந்திய அணியில் யாரை வந்து கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இந்திய அணியில் தோனியை விட தினேஷ் கார்த்திக், யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் இவங்கெல்லாம் வந்து சீனியர் வீரர்களாக இருந்தாங்க. அப்போ இந்திய அணியில் கோச்சாக இருந்த சாப்பல் இந்திய அணியோட கேப்டனாக தினேஷ் கார்த்திகை போடலாம் அப்படின்னு வந்து பிசிசிஐட்ட சொன்னாங்க. அப்போ பிசிசிஐ கலந்து ஆலோசித்து தினேஷ் கார்த்திகை விட தோனி வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு தோனியை வந்து கேப்டனாக நியமித்தாங்க. தோனி பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. தோனி நம்ம இந்திய அணியோட கேப்டனாக இருந்து நம்ம இந்திய அணியை சூப்பராக வழிநடத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் தலைச்சிறந்த கேப்டன் அப்படின்ற பேரையும் வந்து தோனி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக்கு அப்போ கேப்டன் பதவி கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக் வந்து அவங்களோட திறமையை காட்டியிருப்பாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.